ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு நைட் டைம் பிளாக் தான். இன்றைக்கி காலையில் வந்து குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை, வெளியில் போக வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ரைஸ் வந்து அப்படியே இருக்குது சூடாக. நான் மத்தியானத்துக்கும் சேர்த்து எப்போவுமே காலையிலே வச்சிருவேன். மத்தியானம் வந்து இன்றைக்கி வெளியில் சாப்பிட்டங்காட்டி ரைஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதை வச்சு இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போன பிளாக்லேயே சொல்லியிருப்பேன். கிராசரிஸ் வாங்கும் போது அந்த அன்னைக்கு ஆயில் மட்டும் வாங்கல, மழை பெஞ்சங்காட்டின்னு இன்றைக்கி அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு 2 லிட்டர் கேன் கடலெண்ணெய், நல்லா செக்லாட்டின கடலெண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயுமே சுத்தமாக தீந்துருச்சு. அதனால் அதுவுமே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் நம்ம சமைச்சது எல்லாமே அப்படியே சிங்கில் கிடக்கு. இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நைட் டின்னர் வேலையை வந்து ஆரம்பிக்கணும்னு. பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிடலாம். பாலை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா நம்ம அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வர்றக்கும் இந்த பால் காயறக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து கழுவிடலாம். எப்பவுமே வந்து உங்களுக்கு இந்த டைம் கழுவுற வேலையே இருக்காது. ஏன்னா நைட் நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது அது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து வறண்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். நைட் நம்ம டின்னர் முடிச்சுட்டு எப்படியோ நம்மளுக்கு நிறையா பாத்திரம்லாம் சேரும், அப்போ கழுவும் போது இந்த குக்கரையும் வந்து சேர்த்து கழுவிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலும் வந்து இப்போ தான் பொங்க போகுது. நம்மளுக்கே டெய்லி காய வைக்கும் போது நம்மளுக்கே இவ்வளோ நேரம் ஆகும்னு கரெக்டாக தெரியும். அதனால் எனக்கு பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வர இந்த பால் காய வைக்கிற சரியாக இருந்துச்சு. இப்போ நைட் டின்னருக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நம்ம எக் ரைஸ் செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் நம்ம எப்போது செய்கிறத விட சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாயெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு உளுந்த பருப்புலாம் கொஞ்சம் நிறையாவே போடலாம். நிறையா போடும்போது இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் கடலப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுந்த பருப்பும் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்திக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இல்லை உங்களுக்கு குக்கிங்கே தெரியாதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் சேர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் முட்டை. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்திட்டு இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இது நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறலாம். நல்லா உங்களுக்கு அந்த பொரியல் முட்டை பொரியலாட்ட வர்ற அளவுக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரைஸ், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரைஸ் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்திலினா போட்டுக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுட்டு இப்போ மல்லித்தலையும் சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு எக் ரைஸாட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டிக்கு வந்து இந்த எக் ரைஸ் கூட வந்து கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தேன், குட்டிக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து மார்னிங் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு இருந்துச்சு, ஸோ அந்த எக் ரைஸ் கூட அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோம். இப்போ எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எக் ரைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மீதி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு போட்டலான்ட்டு காலையிலத்து பால் வந்து கொஞ்சம் மிச்சமாச்சு, அதனால் அந்த பாலையும் ஊற்றி நாய்க்குட்டிக்கு எடுத்து வச்சிட்டேன். நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் தாளித்தது போகவே கொஞ்சம் ரைஸ் வந்து மீதி இருந்துச்சு, அதனால் அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த பழைய சாப்பாடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட வந்து கொஞ்சம் வெங்காயம் வணக்கி சாப்பிட்டா இப்போ நீ எல்லாத்தையும் இந்த தயிரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் இந்த பழைய சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மத்தியானம் சாப்பிடாதுங்காட்டி எல்லாம் மிச்சம். இப்போ இதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் ஊறும். இது ஊறுறக்குள்ளே நான் போய் நாய்க்குட்டிக்கு வந்து அந்த சாப்பாட்டையும் வந்து போட்டு வந்துடுறேன். சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிக்கு போட்டேன். பால் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்குது, ஏன்னா லேட்டாக தான் இன்றைக்கி பாலை வந்து காய வச்சேன், தூங்க போகிறக்கும் டைம் ஆயிடுச்சு. அதனால் இப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அதுவும் வந்து ஆறிடும்.
நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன், அது வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணல, ரெகுலராக நம்ம கவர் பண்ணுறது தானன்ட்டு. பாலும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. அந்த மேலே இருக்கிற ஆடை மட்டும் டெய்லியும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டிலே ஹோம்மேட் கீ வந்து ரெடி பண்ணிக்குவோம். ரொம்ப ஈஸி அந்த நம்ம ஹோம்மேட் கீ ரெடி பண்ணுறதும். இப்போ பாலானதுக்கப்புறம் கொஞ்சம் பால் தயிர் எடுத்து கொஞ்சமாக எடுத்து பெறையை ஊற்றிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஊற்றி நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த விண்டோ கிட்ட அந்த குட்டி குட்டி கொசுவெல்லாம் வந்து பெருசாக வந்து வர்றதில்லை. காலையில் ஒர்க் எப்போவுமே வந்து இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிடுவேன், நைட்டு வந்து படுக்க போகும்போது வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சின்னு வர்றக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனை பார்க்குறக்கு. ஸோ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.